ஒரு இன்பச் சுற்றுலா, ஒரு குடும்பச் சுற்றுலா என்ற அடிப்படையில் அந்த வந்து இருந்தது என்பதை நீங்க அதை பார்க்கணும். நீங்க மற்ற ஊடகங்கள் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்றீங்களோ இல்லையா, இந்த இன்பச் சுற்றுலாவை பத்தி எந்த ஊடகங்களும் வாய் திறப்பதில்லை இல்லையா. எந்த ஒரு அடக்குமுறைக்கும் ஒரு அஞ்சாத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், சிறைக்கு கூட அஞ்சாவது இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் கையெழுத்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை போல இருக்கு. அதனால அவருடைய கையெழுத்து செல்லாது, யாரு திமுக தலைவர் ஸ்டாலின் கையெழுத்து செல்லாது, என்னுடைய கையெழுத்து வந்து தேவை இருக்கு. அதனால தினந்தோறும் போடணும்னு அவருடைய விருப்பம். அதனால இன்னைக்கு இங்க இன்னொன்று வந்து போட்டிருக்கேன். நான் போலாமா, எங்க போலாம்? ஓகேப்பா தம்பி, இந்த விடியாத திமுக அரசை பொறுத்தவரை பொய் வழக்குகள் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விட வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சியை, இந்த விடியாத அரசை 24 மணி நேரம் விமர்சிப்பதை, அதுவும் ஒரு ஆரோக்கியமான விமர்சனம். ஆரோக்கியமான விமர்சனத்திற்கு ஜனநாயக ரீதியில் பதில் சொல்லலாம், ஆனால் ஜனநாயக ரீதியில் பதில் சொல்ல வக்கில்லாத இந்த விடியாத அரசு பொய் வழக்குகள் போட்டு சிறைச்சாலையை அடைத்துவிட்டால் குரல் ஒலிக்காது என்கின்ற அந்த ஒரு இருமாப்பில் வழக்குகள் போட்டு, பொய் வழக்குகள் போட்டு சிறைச்சாலை அடைத்தார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அடக்குமுறைக்கும் ஒரு அஞ்சாத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், சிறைக்கு கூட அஞ்சாவது இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வழக்குகள், பொய் வழக்குகள் போட்டுவிட்டால் விமர்சிப்பதை, ஆட்சி விமர்சிப்பதை தடுத்து விடலாம் என்ற அந்த இருமாப்பு நினைத்தால் நிச்சயமாக அது பூனை கண்மூடியதும் உலகம் இருண்டு விட்டது போல அது நினைக்குமா, அதே போல தான் இன்றைக்கு வந்து மு க ஸ்டாலினுடைய நினைப்பும். எனவே என்னுடைய இயக்கப்பணி, அதே போன்று கழகத்துடைய இயக்கப்பணியை முடக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பொய் வழக்குகள் போட்டு திருச்சியில் 14 நாள், இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லியும் பண்ணணுமா, சிசிபியில் வாரத்துக்கு ஒரு நாள் கையெழுத்து பண்ணுமா? என் கையெழுத்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை போல இருக்கு. அதனால் அவருடைய கையெழுத்து செல்லாது, யாரு திமுக தலைவர் ஸ்டாலின் கையெழுத்து செல்லாது, என்னுடைய கையெழுத்து வந்து தேவை இருக்கு. அதனால தினந்தோறும் போடணும்னு அவருடைய விருப்பம். அதனால இன்னைக்கு இங்கே இன்னொன்று வந்து போட்டிருக்கேன் நான். ஓகே, அடுத்தது அவங்க அப்பா அவர் நினைவுபடுத்துறாரு, அவர் திரு கருணாநிதி ஒரு பாட்டு எழுதினார் தெரியுமா, காகித ஓடும் கடலலை மீதே போவது போலே மூவரும் போகுன்ற மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு டோராவினுடைய பயணம், யாரு திமுக தலைவர் ஸ்டாலின் டோரா பயணம், எங்களுடைய டிவியில் அதை பாருங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த பயணம் வந்து ஒரு பிசுபிசுத்தது, ஒரு இன்பச் சுற்றுலா, ஒரு குடும்பச் சுற்றுலா என்ற அடிப்படையில் அந்த வந்து இருந்தது என்பதை நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் மற்ற ஊடகங்கள் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்றீங்களோ இல்லையா, இந்த இன்பச் சுற்றுலாவை பற்றி எந்த ஊடகங்களும் வாய் திறப்பதில்லை இல்லையா. சரி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 6 மாதம் நடந்த எக்ஸிபிஷனு முடிய போகிற 4 நாளில் போய் ஸ்டால் திறக்கிறாராம். எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிடைப்பதற்கு தான் ஒரு வேதனையாக இருக்கு. எப்படிப்பட்ட இன்றைக்கு வந்து ஒரு அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு மிகவும் வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு செயலாக நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். 4 நாளில் போயிட்டு ஒரு எக்ஸிபிஷன் திறக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே வந்து இன்றைக்கு வந்து திரு மு க ஸ்டாலின் தான் இன்றைக்கி. அதை பற்றி நான் சொல்கிறேன். சரி, அவர் சொல்கிறாரு முதலீடு வந்து பொதுவாகவே வந்து ஈர்த்துட்டு வந்துட்டோம், 14,000 பேருக்கு வேலை கிடைக்கும். டேஷ்போர்டில் சிஎம் ஆஃபீஸில் டெய்லி எழுதி வைப்பாங்க. நாங்கள் கேட்குறோம், அதாவது தேர்தலுக்கு முன்பாக என்னை நேரடியாக சந்திக்கிறோம், அதாவது சிஎம் நேரடியாக ஒரு கார்டு கொடுப்போம் நாங்கள் உங்களுக்கு, அந்த கார்டு எடுத்துட்டு நேராக நாங்கள் வந்து என்னுடைய சிஎம் சாம்பருக்கே வந்து சந்திக்கலாம். பொதுமக்கள் சொன்னாரா இல்லையா? சரி, எத்தனை பேர் அது மாதிரி சந்திச்சிருக்காங்க சொல்லுங்கள். அதே போல் என்ன சொன்னார், நீங்கள் போடுற, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மனுவும் அந்த பாக்ஸில் போடப்பட்டு அதை நானே திறப்பேன். எப்போ திறந்தாரு பாக்ஸ? வேற கல்லாப்பட்டி தான் திறக்கிறாங்களோ இல்லையா?
மக்களுடைய அந்த பாக்ஸ் இன்னைக்கு திறந்த மாதிரி ஒரு சரித்திரமே கிடையாது. ஆனால் எத்தனை மனு வந்தது, எவ்வளோ பேருக்கு அதை மனுவில் செட்டில் பண்ணீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்க, எவ்வளோ பேருடைய பிரச்சனை தீர்த்திங்க. இப்படி நாடே இன்னைக்கு வந்து கொழுந்து விட்டு இருக்கின்ற அளவு இன்னைக்கு வந்து மனம் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு சென்னையில் இன்னைக்கு பாரு, டிவி பார்த்துருப்பீங்க, ஒரு மூதாட்டினுடைய செயினை வந்து ரெண்டு பேர் பறிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு வந்து எல்லோருக்குமே இன்றைக்கு இருக்கிற நிலை தான் இருக்கின்றது. ஆனால் வெறும் விளம்பர அரசியல் மட்டும் நடந்துட்டு இருக்கு இந்த விடியாத அரசை பொறுத்தவரை. ஆனால் ஒன்று மட்டும், அதாவது திமுகவை பொறுத்தவரை ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வதை விட ஒரே பணியை அவர் செய்வது அதிமுகவை ஒழித்து விட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கத்தை ஒழித்து விட வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த அந்த இயக்கத்தை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதற்காக அரசு பணத்தை காவல்துறையை வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு திருடனை பிடிக்கலாம், இன்னைக்கு கொள்ளக்காரனை பிடிக்கலாம், கொலை செஞ்சவனை பிடிக்கலாம். ஆனால் அந்த காவல்துறையை சட்ட ஒழுங்கை பராமரிக்காமல் அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகளை மட்டும் பழி வாங்குற வேலை பண்ணால் இன்னைக்கு என்னாச்சு, சட்ட ஒழுங்கு இன்னைக்கு சந்தி சிரிக்கிற வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இத்தனை 9 மாதம் ஆகி கூட ஒரு வாக்குறுதி கூட இன்னைக்கு வந்து நிறைவேற்றலை. 108 தேங்காய் உடைக்கிறாம 108 வாக்குறுதியா, 208 வாக்குறுதியா, இப்படிதான் வந்து அவங்க வந்து வாய்க்கிலேயே பேசுறாங்களா? அதுக்கு சில ஊடகங்கள்லாம் சால்ரா போட்டுன்னு இருக்கு. நான் பேசுற லைவ் எல்லாம் நான் மினிஸ்டர் இருக்கும்போது போட்டுட்டு இருந்தாங்க. சில ஊடகங்கள் தவிர வந்து அது போடுறது இல்லை. நேற்று கொடுத்த பேட்டி சில ஊடகங்கள் அது வந்து சுத்தமாக இருந்துடுச்சு. ஏன் பயப்படுறீங்க நீங்க என்ன? சரி, அது அஞ்சாமே இருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனா மானம் இருக்கணும், ரோஷம் இருக்கணும், சூடு இருக்கணும், சொர்ணம் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பேட்டியை கூட ஒளிபரப்பாம அந்த பேட்டியினுடைய லைவை ஒளிபரப்பில், ஆனால் சில வந்து சாரம்சமாவது ஒளிபரப்பணும், எதுக்காக பயப்படணும்? அந்த மாதிரி சில ஊடகங்கள் தவிர பெரும்பான்மையான ஊடகங்கள் வந்து அதை வந்து பொதுவாக வந்து விளம்பரப்படுத்தல. அப்படி என்ன வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பயந்துகிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஊடகங்கள் வந்து பத்திரிகை துறை என்பது ஒரு 4ம் இது ஒரு ஜனநாயகத்துடைய தூண. அது அந்த தூணை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற அந்த முயற்சியில் ஊடகத்துறை ஏற்படுங்க. மனசாட்சி தொட்டு பாருங்க, சிதனா விருப்பு விருப்பெல்லாம் போடுங்க. அதுதான் வந்து ஒரு ஊடகத்துறைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். தயவுசெய்து நான் யாரையுமே வந்து குறிப்பிட்ட யார் போடல, அவ்வளோ தான் குறிப்பிட்டு சொன்னேன். அதாவதுங்க, அரசு ஊழியரை பொறுத்தவரை தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க அவங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே அரசு ஊழியருக்கு தேனும் பாலும் ஆறா ஓடுன்னு நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ என்னாச்சு, மோசம் போனாங்க. இப்போ தொழிலாளர் விரத போக்கு, அரசு ஊழியர் விரத போக்கு தான் இன்றைக்கி இந்த திமுக அரசு பொறுத்தவரை கடைபிடிக்குது. சரி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், அது சிபிஎஸ், அது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேருந்து கொண்டு வரணும். சொன்னீங்களா இல்லையா? நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? அதே சொல்லிட்டோம், இப்போ அதே நிதியமைச்சர் சொல்லிட்டோம். அப்படி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை அன்னைக்கு வந்து வந்து நாங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வாயே திறக்கலை. இன்னைக்கு அரசு ஊழியருக்கு பட்டராமோ கோவிந்தா போட்டாங்க, ஓகேவா? சரி, நிதி நெருக்கடி இருந்த சூழ்நிலையும் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விலைவாசியை கட்டுப்படுத்தணும். அம்மாவுடைய அரசில் எந்த ஒரு விலையேற்றத்தையும் மக்களுக்கு சுமையாக கொடுக்கல. மின்கடன் கூட நாங்கள் ஏற்றலை. ஆனால் நாங்கள் வந்து இப்போ நேற்று திருச்சியில் கூட நான் பேட்டி கொடுத்தேன், உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சிச்சு, எனவே உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பரிசுகள் காத்துட்ருக்கு. அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை சொத்து வரி ஏற்றுவாங்க, பால் விலை ஏற்றுவாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றுவாங்க, பஸ் கட்டணத்தை ஏற்றுவாங்க. இப்போ வேறு வகையில் வந்து என்னென்ன உயர்வுகள் வந்து விலை உயர்வு கொடுத்து மக்களுடைய வந்து ஒரு முழுமையான அளவுக்கு தலையில் வந்து சுமத்துக்கிற அளவுக்கு இந்த ஆட்சியை பொறுத்தவரை தயாராகிவிட்டது. எனவே மக்கள் வந்து அதை உணர்ந்தது. எனவே நாங்கள் சொன்னது தான் கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தல் பிறகு இந்த விளையாட்டெல்லாம் இருக்கும். அதைத்தான் மாண்புமிகு அமைச்சர் நேரை பொறுத்தவரை அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரதிபலிச்சிருக்காரு. வேற என்ன கொஸ்டின்ஸ்பா? அடுத்த வாரம் சேலம் மாவட்டத்திற்கு, அதனால எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. அது இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திர நாடு, எங்க வேணாலும் எப்ப வேணாலும் யாரும் போகலாம். அதுக்கு அண்ணாத்தையும் சம்மந்தம் இல்லை, அவங்க எங்க வேணாலும் ஃப்ரீ பேடா சுத்தலாம். ஓகே.